வெல்கம் டு பேசும் நூல். இன்னைக்கு என்ன புக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அப்படிங்கிற புக் பத்தி பார்க்க போறோம். இந்த புக் எழுதினவர் ராபின் சர்மா. இந்த புக்ல என்ன இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கு ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா ஒரு ஜென்யூனா நீங்க ஒரு ஆன்சர் சொல்லணும். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் கடந்த காலத்தின் கைதிகளாக இருக்க விரும்புறீங்களா, அல்லது எதிர்காலத்தை செதுக்கக்கூடிய சிற்பிகளாக இருக்க விரும்புறீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் அது. இந்த கேள்விக்கு ஒரு ஜென்யூனா ட்ரூத்ஃபுல்லா நீங்க ஒரு ஆன்சர் சொல்லுங்க உங்களுக்கு. அப்படி ஆன்சர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமாக இந்த புக்கை நாம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, என்ன இந்த த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அப்படிங்கிற புக்கு? ஜூலியன் மேண்டல் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் லாயர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு அவருடைய ப்ரொஃபஷனல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாரு, டாப் மோஸ்ட் கிரிமினல் லாயரா வந்து இருக்கிறாரு. ஆனா பர்சனல் லைஃப்ல அவருக்கு நிறைய டிராபேக்ஸ் வந்து இருக்குது. ஒரு நாள் ஒரு கேஸை வாதாடிட்டு இருக்கும்போது அவருக்கு எதிர்பாராத விதமாக ஹார்ட் அட்டாக் வந்துருது. அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க, ட்ரீட்மெண்ட் நடக்குது. ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் நான் இந்த ப்ரொஃபஷனை கேரி ஆன் பண்ண மாட்டேன், நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அவருடைய ஃபெராரி கார் அவரை வித்துட்டு இந்தியா வந்து கிளம்பி வர்றாரு. இந்தியாவில் ஹிமாலயாஸ்ல போய் நிறைய சேஜஸ் அண்ட் மாங்ஸ் வந்து அவர் பாக்குறாரு. யோகி கிருஷ்ணன், யோகி ரமன் சொல்லிட்டு சேஜஸ் கூட வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து பயணம் பண்றாரு. 3 வருஷம் கழிச்சுட்டு ஒரு துறவியாக அவருடைய அசிஸ்டன்ட் ஜானை வந்து அவர் பார்க்க வர்றாரு. அந்த ஜான் பார்க்க வரும்போது, ஜான் வந்து ஒரு அசிஸ்டண்டா இருக்கும்போது அவருடைய லாயரை வந்து ஒரு வியந்து பார்த்தவர், ஒரு கிரிமினல் லாயர்னாலே வந்து இவர் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு வியந்து பார்த்தவர், இப்படி துறவியா வந்து மாறிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு வியப்புல வந்து அந்த ஜான் அப்படிங்கிற வந்து இருக்கிறாரு. அந்த ஜான் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு, அசிஸ்டன்ட் லாயருக்கு, இந்த ஜூலியன் மேண்டல் அப்படிங்கிறவர் இந்த 3 வருஷமா என்ன கத்துக்கிட்டாரோ அதை ஒரு 12 மணி நேரம் வந்து தொடர்ச்சியா வந்து சொல்றாரு. ஸோ ஜூலியன் மேண்டல் வந்து ஒரு நரேட்டரா வந்து இங்க இருக்கிறாரு, ஜான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு லிசனரா வந்து இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் இந்த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி. இந்த மாங்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஜூலியன் மேண்டல், அவரு நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ்ல கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஜான் அப்படிங்கிறவருக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு. இதுல என்னென்ன டீச்சிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரூல் ஆஃப் 21. என்ன இந்த ரூல் ஆஃப் 21? எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பழக்கமா நீங்க மாத்திக்கணும்னாலும் உங்களுக்கு 21 நாள் வந்து தேவைப்படும். தினமும் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதை தொடர்ச்சியா கொஞ்சம் மெனக்கெட்டு 21 நாட்கள் நீங்க கண்டினியூஸா எந்திரிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஹேபிட்டா வந்து மாறும். இப்படிதான் நம்ம ஒரு நல்ல விஷயங்களை ஹேபிட்டா மாத்துறதுக்கான ஒரு எளிய வழி. ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான் வந்து இதுல நகர்றது. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டன் இருக்கு, அந்த கார்டன் பக்கத்துல ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, ஒரு சுமோ ரெஸ்லர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு கோல்டன் ஸ்டாப் வாட்ச் இருக்குது, ஒரு டைமண்ட் வந்து இருக்குது. ஸோ இப்படி ஒரு காட்சியை வந்து நம்ம முன்னாடி வந்து ஒரு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி வந்து ஒவ்வொரு மோட்டிவ் வந்து எடுத்து சொல்றாங்க. கார்டன் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வாழ்க்கையை நாம் வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம எதிர்காலத்தில் ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு நான் இந்த மாதிரி ஆவேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். அப்படி நம்ம 20 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்போமோ அதை இன்றைக்கே நம்ம வந்து இருந்தால் எப்படி இருப்போம்ங்கிறது வந்து நம்ம செல்ஃப் இமேஜினேட் வந்து பண்ணி பார்க்கணும். அதுதான் வந்து இந்த ஒரு கார்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறாங்க. ஒரு 5 to 10 minutes வந்து தினமும் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். எதுக்குன்னா, நம்மளுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம ஒரு ரோஜா பூவை வந்து நினைச்சு பார்க்க சொல்றாரு, இமேஜின் பண்ண பார்க்க சொல்றாரு. ஒரு 10 minutes ஒரு கார்டனோ அந்த ஒரு ரோஜா பூவோ வந்து நம்ம வந்து கண்ணை மூடி நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டா நமக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் கிரியேட் ஆகும், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் நமக்கு வந்து வரும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது, அண்ட் ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். கார்டன் அப்படிங்கிறது வந்து இது இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்தது லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் வந்து என்ன உணர்த்துது அப்படின்னா, குறிக்கோளோட வாழ்றதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதை நம்ம வந்து திருப்பி திருப்பி ஒவ்வொரு நாளையும் வந்து நம்ம சொல்லி சொல்லி பார்த்துக்கணும். அப்போதான் நமக்கு வந்து ஒரு இது பூஸ்டா வந்து இருக்கும். டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வேல்யூபிளான ஒரு விஷயம். அதை தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும், அதை பார்த்துக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியம். அண்ட் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக நாம நம்மளுடைய சந்தோஷங்களை துறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அட்வைஸும் வந்து இதில் முக்கியமாக சொல்லப்படுது. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் கான்செப்ட், மற்றவங்களுக்கு நம்ம வந்து ஒரு உதவி பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும்,
இதனால பண்ணும்போது நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும், நாம நம்ம வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக இதில் திருப்பி வந்து சொல்கிறாங்க. அண்ட் எவ்ரி திங் இந்த புக்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்படாத எல்லா புது விஷயங்கள்லாம் வந்து இதில் இருக்க கிடையாது. ஏன்னா இந்தியாவில் நமக்கு காலங்காலமாக என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை தான் இவங்க ஜூலியன் மாண்டல் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரியில் கொண்டு போய் அவர் சொல்கிறாரு. ஸோ அதான் வந்து இந்த புத்தகத்துலேயும் வந்து இருக்குது, நமக்கு எல்லாமே இன்பில்டாக வந்து சொல்லப்பட்டிருக்குது. நாம் எப்படி நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம், ஒரு ஒழுக்கமாக வந்து நம்ம இருக்கணும், மற்றவங்களுக்கு மரியாதை தரணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயங்களை தான் வந்து திருப்பி திருப்பி வந்து இது சொல்கிறாங்க. ஒரு நிறைய கதைகள் வந்து இங்கே உதாரணங்களாக வந்து இங்கே கொடுக்கப்படுது. அதில் இரண்டு கதைகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் கதையில் ஒரு வயதான ஒரு முதியவர் வந்து இருக்கிறாங்க, ஒரு வயதான பாட்டி இருக்கிறாங்க. அவங்கள அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றா உட்கார வச்சு சாப்பாடு போடாமல் அவங்களோட ரூமில் அவங்களுக்கு ஒரு கார்னராக ஒரு பிளேஸ் மட்டும் கொடுத்துட்டு அங்கே ஒரு டேபிள் வச்சு அங்கே மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்படியே இருக்கும்போது இது பல நாட்களாக தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாட்டினுடைய பேத்தி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சும்மா ஒரு பில்டிங் மாதிரி ஒரு பிளாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பிளேயிங் கிட்ஸ் வச்சு. அவங்க அப்பா வந்து கேட்குறாரு அந்த பொண்ணுக்கிட்ட, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, நான் ஒரு டேபிள் ஒன்று மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு கார்னர் நான் அதை வச்சுருவேன், நீங்கள் அங்கே தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் அந்த டேபிள் மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறான். ஸோ இதுலேருந்து அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க இந்த ஆத்தர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் யாருமே கெட்டவங்க கிடையாது, ஆனால் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்த்தது தான் வந்து இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இது ஒரு கதை. இன்னொரு கதையில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தரை வச்சு ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன கதை அப்படின்னா, ஒரு பால் இருக்கு, அந்த பாலில் வந்து ஒரு த்ரெட் ஒன்று வச்சுட்டு ஒரு பெண் வந்து அந்த பீட்டர் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. அந்த த்ரெட்டை அவன் இழுக்கும் போது டைம் ட்ராவல் வந்து பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட தூரம் அது இழுக்கும் போது அது செகண்ட்ஸுக்காக வந்து அது ட்ராவல் பண்ண முடியும். இன்னும் குறிப்பிட்ட தூரம் இழுக்கும் போது அது மினிட்ஸ் அண்ட் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸாக வந்து அவன் டைம் ட்ராவல் வந்து பண்ணலாம். அவர் ஸ்கூல் பாயாக வந்து இருக்கிறான். ஸ்கூலில் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு போர் அடிக்குது, வெளியே போய் விளையாடுன்னு சொல்லி நினைக்கிறான். அதனால அந்த த்ரெட் இழுக்கிறான், வெளியே போய் விளையாடுறான். அடுத்து கொஞ்சம் அந்த த்ரெட் இழுக்கிறான். அண்ட் அடுத்து ஒரு டீனேஜர் பாயாக வந்து ஆகிறான், அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இருக்கிறான். அண்ட் அந்த லைஃபும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. திருப்பி அந்த த்ரெட் இழுக்கிறான், அடுத்து அடல்ட் ஏஜுக்கு வரான். அண்ட் திருப்பி அந்த த்ரெட் எடுக்கிறான். இந்த மாதிரி வந்து கடைசியாக ஒரு 90 வயசு உள்ள வரைக்கும் வந்து அவன் மாறுறான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு எதுவுமே வந்து ஒரு பிடிக்காமல் வந்து போயிடுது. அதாவது வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தையும் வந்து அனுபவிக்காம கடந்து கடந்து வந்ததுனால ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அழகே வந்து அவனுக்கு தெரியாம வந்து போகுது. திருப்பி அந்த பெண் வந்து அவனுடைய 90வது வயசுல அவங்க முன்னாடி வந்து உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கான்னு சொல்லிட்டு அவ கேட்கிறான். அதுக்கு அந்த பீட்டர் அப்படிங்கிறவ சொல்றான், நான் திருப்பி வந்து இந்த கடந்த காலத்தை நான் வாழ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். திருப்பி ஒரு பால் கொடுக்குறான், அந்த த்ரெட் வந்து கொடுக்குறான். அண்ட் அதை விழுத்து திருப்பி அந்த ஸ்கூல் பாயா வந்து அவன் நிற்கிறான். ஸோ இதுல இருந்து அவன் என்ன சொல்ல வராங்கன்னா, நாம ப்ரெசண்ட்ல வாழ மாட்டேங்கிறோம், எதிர் வந்து நம்ம கடந்த காலத்திலே வந்து நம்ம தங்கிடுறோம், அப்படி இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தி நாம பயந்துகிட்டு இருக்கிறோம். நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிகளும் ஒவ்வொரு வினாடிகளும் வந்து நாம ரசிச்சு வாழணும், அனுபவிக்கணும் அப்படிங்கறதான் இந்த கதையில இருந்து சொல்றாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்ஃபி ஜெயின்ட் அப்படிங்கிற கதைகள்லாம் கூட வந்து இந்த புத்தகத்துல வந்து இடம்பெற்றிருக்குது. அடுத்து திங்கன் கிரோரிச்சுக்கும் இந்த புக்குக்கும் உள்ள ஒரு சிமிலாரிட்டிஸா நான் பாக்குறது வந்து நான் இங்க சொல்றேன். என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினச்சது நடக்கலை அப்படின்னா நீங்கள் பிளேம் பண்ண வேண்டியது உங்களையோ இல்லை மற்றவங்களையோ வந்து கிடையாது, மாறாக நீங்கள் பிளேம் பண்ண வேண்டியது இந்த உலகத்தை தான், இந்த யூனிவர்ஸை தான். எப்படி இந்த யூனிவர்ஸை வந்து நம்ம பிளேம் பண்ணுறது, எப்படி நம்ம நம்மளுடைய பேர்டனை வந்து அதை மேலே வந்து போடுறது அப்படிங்கிறதான் இதில் இருக்கிற ஒரு சிமிலாரிட்டி. நீங்கள் என்னவா ஆக நினைக்கிறீங்களோ அதை பேப்பரில் எழுதி அதை வந்து ரீட் பண்ணுங்கள், ஒரு தனிமையில் உட்காந்துட்டு அதை ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூனிவர்ஸ் வந்து நாம் என்ன சொல்கிறோமோ அதை வந்து கேட்கும். நாம் நினச்சது நடக்கலைன்னா ஏன் நடக்கலை அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் அந்த யூனிவர்ஸ் கிட்ட தான் நீங்கள் வந்து கேட்கணும். எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகைன் நான் சொன்ன மாதிரி வந்து ரைட்டிங் தான் வந்து இங்கே எல்லாத்துலேயுமே வந்து முக்கியமானது. எழுதுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம், பட் எழுதுறது தான் வந்து எல்லாமே இருக்குது. இதுதான் வந்து எல்லா மோட்டிவேஷன் புக்ஸ்லேயும் வந்து ரிப்பீட்டடாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு என்ன வேணுமோ, நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன ட்ரீம் பண்ண நினைக்கிறோமோ, ஒரு ட்ரீம் புக் ஒன்று வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி அதில் பேப்பரில் நம்ம எழுதி அதை நம்ம கண்டினியூஸாக டெய்லி வாசிக்கும் போது அந்த யூனிவர்ஸ் அதை கேட்கும், நமக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அண்ட் நமக்கு தேவையானதை வந்து கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸ் வந்து கொடுக்கும். இங்கே தேவை அப்படிங்கிறது நீடு தானே ஒழிய வாண்ட் கிடையாது. ஸோ த யூனிவர்ஸ் வில் கிவ் யூ வாட் யூ நீட் அண்ட்
நாட் வாட் யூ வாண்ட் அப்படிங்கறத வந்து நம்ம தெளிவா வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு டெத் பெட்ல வந்து நீங்க இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் வந்து எந்த மாதிரி இருக்கும்? நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கிறோம், எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு பயனுள்ள வகையில நம்ம வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்ல சே நம்மளுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கலாமே, இது நம்ம பண்ணியிருந்திருக்கலாமே, இந்த ரிஸ்க் நம்ம எடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களா? கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் தான் அந்த ஒரு டெத் பெட்டில் நம்மளோட எண்ணங்கள் வந்து நன்றாக வந்து இருக்கும், ஒரு நிறைவாக வந்து நம்ம இந்த உலகத்தை விட்டு விட்டு போகலாம். அது இல்லாமல் நமக்கு பிடிக்காத விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பண்ணிட்டு நம்ம பிடிச்ச விஷயங்களை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஏங்குற அந்த நொடியில் அந்த வினாடியில் வந்து எதுவுமே நம்ம வந்து மாற்ற முடியாது. அந்த ஒரு நிலைமை வந்து நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நாம் நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச ஒரு விதத்தில் தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறத இதில் தெளிவாக நம்ம வந்து சொல்லிக்குவோம். கடைசியாக இந்த புத்தகம் வந்து எப்படி முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாஜ்மஹால் கட்டுறதுக்கு ஷாஜகான் 22 வருஷம் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஒவ்வொரு கல்லையும் வந்து வரவழைச்சு அதை அழகாக வந்து செதுக்கி தான் அவர் வந்து கட்டியிருக்கிறாரு. தாஜ்மஹால் மட்டுமே வந்து உலக அதிசயம் வந்து கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் உலக அதிசயங்கள் தான். இதை உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறோமோ அதை நோக்கி நாம் போவோம். ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் நாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை எழுதி வச்சு அதை பிளான் பண்ணி ப்ரீ பிளான்டாக நம்ம வந்து யோசித்து அதை நம்ம தெளிவாக வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு சீக்ரெட் ஃபார்முலா ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் புக் வந்து நம்ம படிக்கும்போது நம்மளும் வந்து ஒரு நம்மளே அறியாமல் ஒரு மோட்டிவேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நாம் நினச்ச விஷயங்கள்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அடைவோம். இதுதான் வந்து இந்த புக் த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி, ராபின் சர்மா. இது கிடைச்சா கண்டிப்பாக வந்து படித்து பாருங்கள். நன்றி.